சமையல் எரிவாயுவின் விலை உயர்வே தற்போதைய வெடிப்பு சம்பவங்களுக்கு முக்கிய பிரச்சனையாக மாற காரணம் என நுகர்வோர் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் லசந்த அழகியவண்ண தெரிவித்தார். இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற குழுநிலை விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். இதேபோல இன்றைய தினமும் சமையல் எரிவாயு வெடிப்பு சம்பவங்கள் பதிவாகியிருந்தன. அப்படத் அவசியவின்னே மே தத்தைய இத்தா இக்மனிங் நதி கரகான் एक कागे आवश्यकता अभी कौरवत् कमति दवसघट दहाय पहालव मेवन पिपरी मेतिवेन अभी कमति ने अपटत् ओने मेक नवत्तगण एक वग कीम दिदास पहालवीद मेरटे लिथ्रोसह लाफ गैस समागम निकुत्करण गैस सिलिंडर वाले देशीय तिस्तुना मेवन सिद्धीन वार्ता विलातिनो देशीय तिस्तुना मम्मे देशीय तिस्तुन संधान कले मे देशीय तिस्तुन विलाती नो एहिंदा दैंग मे सिद्धिनाट कमक नै किने किने मे दिदास पहलवे जनवरी पहलवे दिना அண்மைக்காலமாக சமையல் எரிவாயு வெடிப்புகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ள நிலையில் முறையான விசாரணைகள் நடைபெறுவதை உறுதி செய்வது தமது கடமை என்று லசந்த அழகியவண்ண தெரிவித்துள்ளார். 2015 ஆண்டு முதல் இன்று வரை 233 சமையல் எரிவாயுவின் வெடிப்பு சம்பவங்கள் பதிவாகியிருப்பதாக தனியார் நிறுவனத்தை மேற்கொள்ளிட்டு ராஜாங்க அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். கடந்த 6 ஆண்டுகளில் வெடிப்பு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன என்பதை கூறி இதனை நியாயப்படுத்த முயற்சிக்கவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். சமீபத்தில் வழக்கத்திற்கு மாறாக இடம்பெற்ற வெடிப்பு சம்பவங்களை ஏற்றுக்கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த சம்பவங்கள் குறித்து நுகர்வோர் பாதுகாப்பு அதிகார சபை ஆராய்ந்து வருவதாகவும் அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் ராஜாங்க அமைச்சர் லசந்த அழகியவண்ண தெரிவித்துள்ளார். இதேவேளை ஹட்டன் மற்றும் மேராவூர் பகுதிகளில் கேஸ் சிலிண்டர் வெடிப்பு சம்பவங்கள் பதிவாகியிருப்பதாக எமது செய்தியாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர்.